Hi everyone, welcome to this video. In the video, we will talk about occupational therapy, காலேஜஸ் இருக்கு செயல்முறை மருத்துவம் படித்தால் வேலை வாய்ப்புகள்லாம் எங்கெங்க இருக்கு செயல்முறை மருத்துவம் வந்து வெவ்வேறு துறையில் வந்து அவங்களோட ரோல் என்ன அவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதையும் கடைசியாக செயல்முறை மருத்துவத்திற்குன்னு ஒரு சங்கம் இயங்கி வருது அந்த சங்கத்தோட மெயின் நோக்கம் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மருத்துவர் ஒரு நோயை குணப்படுத்தும் போது அதை ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்ல போகும் இல்லைன்னா அது ஃபெயிலியரில் போய் முடியும் இதே ஒரு ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட் அந்த நோயை ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பா அது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்ல தான் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டை சக்சஸ் பண்ணுவாங்க இப்போ ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு புது வேர்டை பத்தி கேள்விப்பட்டோம் அப்படின்னா என்ன அவங்க யாரு என்ன விதமான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஆக்கியூபேஷனல் தெரபி என்ற கோர்ஸை தமிழ்ல செயல்முறை மருத்துவம் என்று சொல்றாங்க இவங்க என்ன விதமான பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க அப்படின்னா உடலளவில் மற்றும் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் உதாரணத்துக்கு பிறவி குறைபாட்டினாலோ நோயினாலோ அல்லது விபத்தினாலோ ஒருவரது செயல் சுதந்திரம் பாதிக்கப்படும் பொழுது அந்த பாதிப்புகளை ஆராய்ந்து தகுந்த சிகிச்சையின் மூலம் இழந்த செயல் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதோ அல்லது அது இயலாத பட்சத்தில் அந்த இழப்புகளுடன் அந்நபரை சுதந்திரமாக வாழ பழக்கப்படுத்துவதே செயல்முறை மருத்துவமாகும் செயல்முறை மருத்துவர்கள் பல்வேறு சிகிச்சையின் முறைகளை பயன்படுத்தி அதாவது மருத்துவ மாத்திரைகளை தவிர்த்து அவர்களது சிகிச்சையின் நோக்கத்தை அடைவர் நோயாளிகளின் தேவைக்கேற்ற தனித்துவமான சிகிச்சைகளை அளிப்பார்கள் செயல்முறை மருத்துவர்கள் இந்த சிகிச்சையின் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு நபரும் அவர்களது அன்றாட செயல்களில் உதாரணத்திற்கு சுய பராமரிப்பு கல்வி வேலை விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த அனைத்து செயல்களிலும் சுதந்திரமாக பிறர் உதவியின்றி செயல்பட வேண்டும் என்பதாகும் செயல்முறை மருத்துவர் எந்த வயதினருக்கு சிகிச்சை அளிப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும் செயல்முறை மருத்துவர் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் சிகிச்சை அளிப்பார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் செயல்முறை மருத்துவத்தின் தேவை இப்போ ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கிறது நிறைய சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த படிப்பு மருத்துவத்துறையில் இப்போ ரொம்ப முக்கியத்துவமாக விளங்கி வருகிறது செயல்முறை மருத்துவத்திற்கும் இயன்முறை மருத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை பார்ப்போம் செயல்முறை மருத்துவம் என்பது ஆக்குபேஷனல் தெரபி இயன்முறை மருத்துவம் என்பது ஃபிசியோதெரபி செயல்முறை மருத்துவம் செயல்முறை மருத்துவர் ஒரு மனிதனை முழுமையாக சோதனை செய்கிறார்கள் அவ்வாறு செய்த பின் அவர்களுக்கு அசைவு திறன்கள் உணர்ச்சி திறன்கள் அல்லது நடத்தை மற்றும் அறிவாற்றல் குறைபாடுகள் இவற்றில் எந்த பகுதியில் குறைபாடுகள் இருந்தாலும் அந்த மக்கள் தனது வாழ்வில் அன்றாட வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபட செயல்முறை மருத்துவர்கள் பெருந்தளவில் உதவுகின்றனர் இயன்முறை மருத்துவம் இயன்முறை மருத்துவர் ஒரு மனிதனின் உண்மையான குறைபாட்டை ஒரு பயோமெக்கானிக்கல் கண்ணோட்டத்தில் கருதுகிறார்கள் அதாவது பயோ என்றால் உயிரியல் எனவும் மெக்கானிக்கல் என்றால் மூமெண்ட் எனவும் இயன்முறை மருத்துவர் மருத்துவரின் சிகிச்சையானது ஆக்குபேஷனல் தெரபியில என்னென்ன டிகிரி கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இளங்கலை பட்டம் யூஜி 4.5 வருடம் முதுகலை பட்டம் பிஜி 2 முதல் 3 வருடம் அது மட்டும் இல்லாம முனைவர் பட்டம் பிஹெச்டியும் படிக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக்குபேஷனல் தெரபி காலேஜஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம் கவர்மெண்ட் காலேஜஸில் நிப்மெட் சென்னை கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை இப்போ பிரைவேட் காலேஜஸ் பார்க்கலாம் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னை சவிதா மெடிக்கல் காலேஜ் சென்னை கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் ஜேகேகே எம்ஆர்எஃப் நாமக்கல் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் சென்னை அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் சென்னை கிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் திருச்சி செயல்முறை மருத்துவத்திற்கான வேலை வாய்ப்புகளை வாங்க இப்போ பார்க்கலாம் தனியா ஒரு கிளினிக் சென்டர் ஓபன் பண்ணலாம் மருத்துவமனையிலையும் வேலை செய்யலாம் ஸ்கூல் செக்டார்லையும் வேலை செய்யலாம் தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியல் செக்டார்லையும் வேலை செய்யலாம் கவர்மெண்ட் அரசாங்க உத்தியோகமும் இதற்கு அதிகமாகவே இருக்குது கல்வித்துறையிலையும்
பணியாற்றலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அயல் நாட்டிலையும் இத்துறைக்கு அதிகமாகவே வேலை வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் யூரோப், அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, கனடா, லண்டன் இந்தமாரி நாட்கள்லாம் வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. செயல்முறை மருத்துவர்கள், குழந்தை, நரம்பியல், மனநல மருத்துவம், ரியாபிலிட்டேஷன் போன்ற துறைகளில் சிறந்த சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். குழந்தைகளில் குழந்தை சார்ந்த நோய்கள், சீர்குழைவுகள், அதாவது ஆட்டிசம், மனநழிவு நோய், கவனக்குறைவு, பிறவி இருதய நோய், கற்றல் இயலாமை, மூளை முடக்குவாதம், நடத்தை கோளாறு போன்ற மேலும் பல நோய்களுக்கு உணர்ச்சி ஒருங்கிணைப்பு பயிற்சி, விளையாட்டு பயிற்சி, கையெழுத்து பயிற்சி, நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பி, வீட்டு பயிற்சி, ஓரல் மோட்டார் ட்ரெய்னிங் போன்ற சிகிச்சை மூலம் சிறந்த பலனை அளித்து வருகிறார்கள். மேலும் நரம்பியலில் நரம்பு சார்ந்த நோய்கள், சீர்குழைவுகள், அதாவது மூளை அல்லது முதுகெலும்பு பிரச்சனைகள், பக்கவாதம், மூளை காய்ச்சல், புற நரம்பியல் அழுத்தங்கள், மறதி நோய் போன்ற மேலும் பல நோய்களுக்கு உணர்ச்சி மற்றும் அசைவு மறுசீரமைப்பு பயிற்சி, தினசரி வாழ்வின் செயல்பாட்டை மறுசீரமைத்தல், சக்கரை நாற்காலி பயிற்சி, முன்தொழில் பயிற்சி, தகவமைப்பு சாதனங்கள், துணை சாதனங்கள் போன்ற மேலும் பல சிகிச்சைகளை கொண்டு செயல்முறை மருத்துவர்கள் சிறந்த பலனை அளித்து வருகின்றார்கள். அடிப்படையாவே செயல்முறை மருத்துவமோட வேர் கலை மற்றும் கைவினை இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மூமெண்ட். இது முதல் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கியாட்ரியில தான். சில சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இருமுனை கோளாறு, பைபோலார் டிசார்டர், மனக்கவலை கோளாறுகள், டிப்ரெஷன், உண்ணும் மற்றும் தூக்க கோளாறுகள், ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் டிசார்டர், மனச்சிதைவு நோய், ஸ்கிசோஃப்ரீனியா, ஆளுமை கோளாறுகள், பர்சனாலிட்டி டிசார்டர், மேலும் பல. இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்னா, நேர்மறையான பழக்க வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகளை நிறுவுதல், அறிவாற்றல் நடத்தை நுட்பங்களை பயன்படுத்துதல், அதாவது சிபிடி காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, யோகா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் குரூப், ஆங்கர் மேனேஜ்மெண்ட் குரூப், உத்திகள் சமாளிக்கும் திறன், மேலும் பல. இது மூலமாக அவங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அவங்க வாழ்க்கையை முழுமையாக மாற்ற. செயல்முறை பிரெயின் இன்ஜுரி, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், பார்க்கின்சன் டிசீஸ், அல்சைமர் டிமென்ஷியா, புற்றுநோய், தீக்காயங்கள், பர்ன்ஸ், கால் அல்லது கை நீக்குதல், ஆம்புட்டி, மேலும் பல. இதில் கையாளுகிற சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்னா, ஆர்த்தசிஸ் வடிவமைப்பு, ப்ராசஸஸ் பொருந்துதல் மற்றும் பயிற்சி, பணிச்சூழலியல் கொள்கைகள் அதாவது எக்கனாமிக் பிரின்சிபல், வடு மற்றும் வலி மேலாண்மை, ஸ்கார் அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட், காயம் பராமரிப்பு அதாவது வூண்ட் கேர் மேனேஜ்மெண்ட், மேலும் பல. இதனால் அவங்க செயல்பாட்டு திறன் அதிகரித்து அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றும். தமிழ்நாடு அகில இந்திய செயல்முறை மருத்துவ சங்கம் அப்படின்னா என்ன, அதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பிக்குன்னு ஒரு அசோசியேஷன் ரன் ஆயிட்டு வருது. ஸோ அந்த அசோசியேஷன் தான் ஆல் இந்தியா ஆக்குபேஷனல் தெரப்பி அசோசியேஷன். ஸோ அதோட ஒரு கிளை தான் வந்து டிஎன் ஐயோட்டா, நம்ம தமிழ்நாடு ஆல் இந்தியா ஆக்குபேஷனல் தெரப்பி அசோசியேஷன். ஸோ இந்த அசோசியேஷனோட நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக மறுவாழ்வு மையங்கள், அதாவது மறுவாழ்வு மையங்களில் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டோட விழிப்புணர்வை அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ரோலை வந்து எடுத்து சொல்கிறதோ, இல்லை எந்த அளவுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி முக்கியம்னு வந்து சொல்கிறதோ ஒரு முக்கியத்துவமாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து செயல்முறை மருத்துவம்னா என்னன்னு தெரியாமலே இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களின் முகாம்களை நடத்துகிறாங்க. இரண்டாவதாக செயல்முறை மருத்துவத்திற்கு ஒரு சபையை உருவாக்குறாங்க. மூன்றாவதாக தமிழ்நாட்டில் நிறைய அரசு துறையில் தொழில் சிகிச்சையை ஒரு பதவியாக உருவாக்குறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில், அதாவது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் செயல்முறை மருத்துவ உதவி சேவை மையங்களை நிறுவுகிறாங்க. ஐந்தாவதாக, உள்ளூரில் மட்டும் இல்லாமல் பிராந்திய தேசம் மற்றும் சர்வதேச கருத்தரங்குகள், மாநாடுகள், சிஎம்இ, கண்காட்சி ஆகியவற்றை ஒழுங்கமைக்கப்படுகிறது. இதை போன்ற நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துவதால் வளர்ந்து வரும் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு ஒரு பெரிதளவில் பயனடைவதா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஜேர்னல், நேஷ்னல் ஜேர்னல், ரிசர்ச் பேப்பர் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் இந்த டிஎன் அயோட்டா சங்கம் வந்து பெரிதளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயல்முறை மருத்துவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதை வெளிச்சப்படுத்துறதுக்கும் இந்த சங்கம் வந்து பெரிதளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் பல நல்ல காரியங்களை மேற்கொள்ளுது இந்த டிஎன் அயோட்டா சங்கம். ஸோ எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் செயல்முறை மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் உங்களிடமிருந்து